ஹாய், வெல்கம் டு உமா கிச்சன். இன்னைக்கு செய்ய போகிறது ரெட் கேப்சியம் அல்வா. வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெட் கேப்சியம் எடுத்துக்கலாம், வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கேப்சியம் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்திருக்கும், திறந்து பார்ப்போம். வெந்துருச்சு. நீ எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 4 கேப்சிகம் போட்டிருக்கேன், நீ அரைச்சிக்கிடுவோம். கேப்சிகம் அரைச்சாச்சு. ஒரு ஸ்பூன் நெய், ட்ரை ஃப்ரூட்டு உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கேன், பிஸ்தா. லைட்டாக நிறம் மாறினோடனே வச்சுக்கலாம். அந்த கடாயிலேயே இன்னொரு ஸ்பூன் நெய் அரைச்ச வெள்ளதியம் சேர்த்துக்குவோம். அந்த நெய்யிலே சுண்டி வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கான் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டுருக்கேன். அப்போ தான் வந்து அந்த கான் மாவு வந்து வர்றது கெட்டி ஆகிறது கரெக்டாக இருக்கும். கிண்டிக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன், நெய் உங்கள் தேவைக்கேற்றாப்புல போட்டுக்கோங்க. இன்னொரு ஸ்பூன் நெய், ஒரு கப் ஜீனி, உங்களுக்கு இனிப்பு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. கிண்டிக்கலாம். நல்லா ரெட் கலரில் நல்லா இருக்குல்ல. இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வத்தட்டும். கேப்சிகம் கலராக பாருங்க, நிறைய ரெட் கலரில் இருக்குது, நல்லா நேச்சர் கலரில் செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். தேவையில்லை, நான் கொஞ்சம் போடுறேன். நெய் வாசனைக்கு அப்படியே இருக்கும், அப்படியே ஒரு பச்சை இலையில் போட்டு சாப்பிட்டா இவ்வளோ வாசனையாக நல்லாயிருக்கும். அதுவா இப்படி விழுதுங்களா?
ரெடி ஆயிடுச்சு. கேப்சிகம் அல்வா அமைச்சிருவோம் அடுப்பை. எப்படி இருக்குங்க அல்வா? நல்லா சுட சுட அப்படியே இலையில ரெட் கேப்சியம் அல்வா சாப்பிட்டு பார்ப்போம். முந்திரி பருப்போட சாப்பிடுவோம். இது கேப்சிகம்னே தெரியல, அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கு. அடுத்த வீட்டில் பார்ப்போம். பாய்.